எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுரேஷ். சத்தியமாக என் பேர் சுரேஷ் தான். ஒரு நல்ல ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு நாளில் எங்கள் அம்மா இல்லாதப்போ தான் என்னை வந்து அந்த குழந்தைங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் நல்லா பார்க்குறதுக்கே வெள்ளையாக புசு புசுன்னு இருப்பேன்னா என்னை அதனால அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எல்லாத்துக்குமேலாம் என்னை பிடிச்சிடல. அந்த வீட்டு எஜமானர் இருப்பார்ல, அவரை போய் அந்த குழந்தைங்களை திட்டினாரு. ஏண்டா அவர் வாழை சுருட்டி முதுகு தொடுத்து அது வீட்டுக்கே ஆகாது, கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொன்னார். அப்போ என்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்களோன்னு நான் பார்த்தேன். ஆனால் அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் என்னை பிடிச்சிட்டதுனால வேறு வழியே இல்லை, அவனை ஏற்றுட்டு தான் ஆகணும். நான் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். அப்போது எனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பேர் வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. விஜய்னு சொன்னாங்க, ராஜான்னு சொன்னாங்க, சச்சின், கங்குலின்னு ஒவ்வொரு பேரும் முடிவு பண்ணாங்க. அப்போ தான் அந்த வீட்டோட மூத்த கிழவன் இருக்கார்ல, அவர் தான் சுரேஷன் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயமாக சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த வீட்டில் எனக்கு முன்னாடி இருந்தவன் பேர் சுரேஷ். அவன் வந்து இந்த தாத்தாவை ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றிட்டு அவன் இறந்துட்டான். அதனால் எனக்கு ஒழுக்கட்டாயமாக சுரேஷ் அப்படின்னு சொல்லி எனக்கு பேர் வச்சாங்க. நான் அந்த வீட்டுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. அந்த வீட்டுக்குள்ளே எல்லா அறைக்கும் போகிறதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்குது. அவங்க எங்கே போனாலும் என் வீட்டுக்கு போக மாட்டாங்க, நான் அவங்க கூடயே அவங்க எங்கே போனாலும் போவேன். இந்த 7 வருஷத்தில் நான் 2 விஷயத்த பார்த்துட்டேன் இந்த வீட்டில். அந்த மூத்த கிழவனோட சாவு, அப்புறம் எங்கள் வீட்டு எஜமானரோட தங்கச்சியோட கல்யாணம். இந்த ரெண்டையும் நான் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன். அந்த மூத்த கிழவன் இறந்தும்போது எனக்கு நிஜமாகவே எனக்கு அழுக வந்துருச்சு. நானும் அவங்க கூடயே சுடுகாடு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தேன். அதே மாதிரி எஜமானரோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கார்ல ஏறி அவன் புருஷன் கூட வீட்டுக்கு போகும்போது நானும் மெயின் ரோட்லேருந்து கிணத்து மீட்டு வரைக்கும் கார் பின்னாடியே போனேன்னா அவள் வந்து ஒரு சின்ன கல் எடுத்து கோபத்தோட சினங்களோட அழுகையோட என் மேலே வீசி என்னை திருப்பி அனுப்பிட்டான். அப்புறம் நானும் திரும்ப வந்துட்டேன். இந்த 7 வருஷத்தில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட சந்தோஷத்தையும் சரி அவங்களோட துக்கத்தையும் சரி என்கிட்ட நிறைய பகிர்ந்துருக்காங்க. அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் என்கிட்ட தனியாக இருக்கும்போது தனிமையில் சொன்ன எந்த விஷயத்தையும் இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை. ஆனால் ஆம்பளைங்க மட்டும் என்னை வந்து அவங்க கோவம் வந்துச்சுன்னா உடனே அடிப்பாங்க. அது அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் முன்ன மாதிரிலாம் இல்லை. என் உடம்புல இருந்த அந்த வெளியில் முடியெல்லாம் இருக்குல்ல, என்னோட முடி எல்லாமே கொட்டிருச்சு. அந்த கொட்டின இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புண்ணு வெடிச்சு ஒரு மாதிரி காய மாதிரி ஆயிடுச்சு. அதனால என் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த புண்ணை வந்து நிறைய பேர் காக்காயெல்லாம் வந்து குத்தி குத்தி சாப்பிடுது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்பாக முடியாதில்லை, இதுக்கு எந்த வகையிலுமே நான் பொறுப்பாக முடியாதில்லை. இதுக்காக நான் அவங்கக்கிட்டலாம் போச்சுக்கவே இல்லை. ஆனால் இந்த மாங்கொட்டை தன்மை இருக்கல்ல, அவளையும் அந்த ஐயா குட்டியை மட்டும் நான் தான் பைத்தியம் பிடிச்சி கடிச்சு வச்சிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க, அதை மட்டும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த பல்லு போன பாலை போன கிழவி என்னை வந்து என் வாழை வந்து மிதிச்சிட்டான். அதனால தான் நான் வந்து பயத்தில் அவளை நான் கடிச்சிட்டேன். அந்த ஐயா குட்டி இருக்கான்ல கண்ணு தெரியாதக்கா போதி என் மேலே வந்து விழுந்துட்டான். அதனால தான் நான் அவனை வந்து பயந்து கடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நான் ஏதோ செத்து போன கழுத கறியை சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு வந்து பைத்தியம் முடிச்சிருச்சு. அந்த பைத்தியம் முத்துறதுக்கு முன்னாடி இந்த சுரேஷ் வந்து இனிமே ஆக மாட்டான். அந்த பைத்தியம் முத்துறதுக்கு முன்னாடி அவனை வந்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடலாம், அவனை வந்து ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டாரு எங்கள் எஜமான். அப்போது என்னோடய எஜமான் என் மாமா அங்கே தான் இருந்தாலும் அவன் வந்து பாவம் 7 வருஷமாக நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துட்டோம், அதனால் அந்த கொள்ளவெல்லாம் வேணாம், ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடுங்கன்னு சொன்னான். சண்டாளி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டா சமையல் இருக்கு. ஆனால் அவள் போனதுக்கப்புறம் என்னோடய எஜமான் வந்து இல்லை இந்த மாதிரி வந்து அந்த பக்கம் கொண்டு போனால் விட்டுருவோம், அதை திரும்ப வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கான்னு அண்ணா துறை அவன் வந்து ஒன்றும் இல்லை, ரயில் ரூட்டில் போய் நாளைக்கு அந்த கையும் கதையும் நல்லா கட்டி போட்டோம் அப்படின்னா ரயில் முடிச்சுட்டு போட்டு அந்த பாவம் நம்மளை செய்யாதில்லை அப்படின்னு சொல்லிட்டான். அது எதுக்காக சொன்னால் தெரியுமா? அது ஒரு நாள் நான் அவனை பார்த்து கோபமாக குறைச்சேன், அதுக்காக இன்னைக்கு அவன் அப்படி சொல்லிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்னோடய எஜமானரும் என்னமோ பண்ணுங்க எங்கள் கண்ணு முன்னாடி எதுவும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டாரு. எனக்கு ஒரே சோகம் ஆயிடுச்சு. ஒரு 3 பசங்க வந்தாங்க என்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு. 3 பேர் வந்து என்னை பிடிக்கிறதுக்குன்னுக்காக கொண்டு வந்து சாப்பாடு வச்சாங்களா? எனக்கு என்னமோ அந்த அன்னைக்கு சரி நம்ம செத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் அந்த சாப்பாட்டை சாப்பிடவே இல்லை. நான் பாட்டுக்கு அவங்க பக்கத்தில் போய் கம்மனை போய் நின்றுட்டேன். ஆனால் இப்போ நான் என் வாழை ஆட்டவே இல்லை. அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டேன். அவங்க எல்லோரும் என்னை கைத்தை போட்டு கட்டி என்னை அவங்க முன்னாடியே கூட்டிகிட்டு போனாங்களா, நானும் எந்த முரண்டு பிடிக்காமல் சமத்தாக அவங்க
அமைதியாக அவங்க பின்னாடியே நடந்து போனேன். அப்போ மூணு பேர்த்துல ஒருத்தன் இந்த பாவம் பையன் வேற பார்த்தான். நாங்கள் எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த ஆலமர தடியில் போய் நாங்கள் நிற்கும் போதே நான் நினைச்சேன், போன வாரம் என்னோட நண்பன் வெள்ளையாக இருக்கான்ல அவனை போட்ட மாதிரி என்னையும் இந்த தூக்கில் தான் போட போகிறாங்கன்னு. நான் போய் அந்த ஆலமரத்துக்கிட்ட நின்றுட்டேன். ஒருத்தன் வந்து என் மூஞ்சியில் வந்து தண்ணி தெளிச்சான். நான் தலையாட்டினேன். என் கழுத்தில் ஏற்கனவே சுருக்கு போட்டு ஒரு கயிறு போட்டிருந்தாங்க. அந்த கழுத்தோட ஒரு முனை என்னோட கழுத்தில் சுருக்காக இருக்குது, இன்னொரு முனை கிளைக்கு அந்த பக்கம் போட்டிருக்காங்க. அப்போது என் தண்ணி தெளித்து நான் தலையை ஆட்டின உடனே அந்த கிளைக்கு அந்த பக்கத்துலேருந்து அந்த கயிறு மூணு பேர் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அங்கிருந்து அந்த குழந்தைங்க அந்த பசங்க எல்லாரும் அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே பிடிச்ச விடுறாங்க. நான் வந்து அழுகையில் அப்படியே ஓட விட்டுறேன். அப்போ என்னோடய கழுத்து நரம்பெல்லாம் கீழ் முடியுது, எனக்கே அது வந்து தெரியும் கழுத்து நரம்பெல்லாம் முடியுதுன்னு சொல்லி என்னோட நாக்கு இருக்குல்ல வயிற்றுக்குள்ள நிற்காமல் அது அப்படியே தள்ளுது. அப்போது கொஞ்ச நேரம் அப்படியே துள்ளுறேன், வழியில் அப்படியே ஓன ஓட விட்டுட்டு அப்படியே துள்ளுறேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப அசைவிட்டு அப்படியே அமைதி ஆகிட்டேன். அதை பார்த்தோன்னே சரி நான் செத்துட்டேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் சாகலை, செத்துட்டு இருந்தேன். அப்போது என்னை இறக்கி என்னை அப்படியே இழுத்துட்டே போனாங்களா. அப்போ ஒரு கிடங்களை கொண்டு போய் போடுறதுக்கு அந்த கிடங்கில் நிறைய ஜல்லிலாம் இருந்துச்சு. அந்த ஜல்லிலாம் என்னோடய பொண்ணு பட்ட அந்த மேனியில் அப்படியே பட்டு என்னை கிழிச்சிட்டு நான் அப்படியே இழுத்துட்டே போய் பட்டு திரும்ப மூணு பேர் போகிறதுக்காக திரும்புகிறப்போ அதில் ஒருத்தன் சொன்னால், நாய் வந்து காற்றை பிடிச்சா அது உயிர் வாழ்ந்துருந்தா அதனால ஒரு பாவங்களை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பொண்ணை வந்துட்டு செத்து போயிடுச்சுடா பாவம், அது மேலே இருக்கு கள்ளை தூக்கி போட்டு அப்படின்ட்டு. சரி அது பேர் என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன் சுரேஷ் அப்படின்னு சொல்லி நானே சொல்லிட்டேன். எனக்கு அப்போ இன்னும் நான் சாகணும்னு தோணுச்சு, எனக்கு மூச்சு விடுவோம்னு தோணலை. நான் மூச்சு அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சிட்டேன். எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் முட்டுச்சு, அது முட்டுச்சு முட்டுச்சு. இது மாரி செல்வராஜர் எழுதின எனக்கு சுரேஷ் என்று பெயரிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கதை. அடுத்த தடவை இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.